ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் டைரக்டராக இருக்கும்போது எனக்கு வந்து கதை சொல்லியிருக்காரு. அது போக வந்து நடித்து எனிமிலையும் நடிச்சிருக்காரு. அப்புறம் எனக்கு அப்பாவா வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் வீரமே வகைச்சூடன் நடிச்சிருக்காரு. கூடவே பயணிச்சிருக்கோம். அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹோல் ஹார்ட்டட் வெல்விஷர்ன்னு சொல்லுவேன். அவர் ஒவ்வொரு விஷயம் என்ன நான் விஷயங்கள் வந்து ப்ரொஃபஷனலாகவும் சரி ப்ரொஃபஷனல் சார்ந்த விஷயங்களாகவும் சரி அவர் என்னை பாராட்டியிருக்காரு. எப்போவுமே மெசேஜ் போடுவார். இது என்னால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஐ எம் டோட்டலி அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு முறை இப்போ விவேக் சார்லேருந்து மயில்சாமி சார் மயில்சாமி அண்ணன் இப்போது ஒவ்வொருத்தரா நம்மளை விட்டு போகும்போது அது நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு தோணுது நிறைய. அதான் நான் சொல்கிறேன், இதுக்கே நான் பயந்தேன். பட் ஒருத்தர் வந்து நம்ம இன்னைக்கு இனிமேல் நம்ம மதியில் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் என்னால் ஐ எம் டோட்டலி அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். மெடிக்கல் செக்அப்ன்றது சும்மா பிளட்டு டெஸ்ட் எடுத்துட்டு நம்ம உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் லிவரு கிட்னி லங்ஸு எல்லாமே பண்ணுறது முக்கியம் அல்ல. இப்போ நான் சத்தியமாக ஒரு ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அது மருத்துவர்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் என் மேலே கேஸ் போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஒரு கண்டிப்பாக பண்ண 40 தாண்டணும்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட்டை செக் பண்ணிக்கணும். அந்த எக்கோ டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, டை அனுப்புவாங்க, உள்ள பிளாக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிப்பாங்க. இப்போ எனக்கே வந்து 5% இருக்கும், உங்களுக்கே 2% இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவு அது வச்சு அது கரையிறதுக்கு மாத்திரையும் கொடுப்பாங்க, பிளட் தின்னர் மாத்திரை. இதை தாண்டி வந்து நம்ம பிளட் டெஸ்ட் வந்து நாட் ஜஸ்ட் மற்ற விஷயங்களுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ரெகுலராக அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months ஆர் அது தெரில அது பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு மனிதரும் முக்கியமாக இந்த துறை சார்ந்தவங்க வந்து சினிமா துறை சார்ந்தவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றது உச்சக்கட்டத்தில் தாங்கிக் கொள்ள ஒரு விஷயம். ஒன்று சம்பாதிக்கணும், இன்னொன்று அந்த சம்பாதிப்புக்காக வந்து வாய்ப்பு கிடைக்கணும், அந்த வாய்ப்பை வந்து தக்க வைக்கணும், அடுத்தது வாய்ப்பு வருமா இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், இப்போ கவுன்சிலிங் சொன்னேன்ல, அந்த மாதிரி வந்து ஸ்டண்ட் யூனியனும் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸும் இவங்க ரெண்டு துறை இந்த ரெண்டு கிராஃப்ட் சார்ந்தவங்க கண்டிப்பாக வந்து மெடிக்கல் செக்அப் வந்து முழுமையாக பண்ணிக்கணும், இன்க்ளூடிங் ஹார்ட்டும் உட்பட. ஏன்னா அவங்க தூங்குறது குறைவான நேரங்கள், அதே மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கரெக்டான லைஃப் ஸ்டைல் கிடையாது. சாப்பிட்ற உணவும் சரி பேசிக் இது இருக்குல்ல, ஒரு லைஃப்பில் வந்து இந்த உணவு தான் சாப்பிடணும். உங்களுக்கே தெரியும் சினிமா சாப்பாடுனா நம்ம வந்து வீட்டு சாப்பாடு மறந்து 3 வேளை சினிமா சாப்பாடு தான் சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க கண்டிப்பாக நான் எப்போவுமே சொல்லுவேன், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸும் ஃபைட்டர்ஸ் யூனியன் ஸ்டண்ட் யூனியன் வந்து கண்டிப்பாக வந்து செக்அப் பண்ணிக்கணும், இன்க்ளூடிங் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஏன்னா சேதுன்னு ஒரு நடிகர், அவருக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது, சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவாப்பில், டெய்லி ஜாகிங் போவாப்பில். இந்த மனிதர் வந்து இந்த வயதில் வந்து ஜாகிங் பண்ணும்போது அப்படியே கீழே விழுந்து கார்டியாக் அரெஸ்ட்டில் இறந்துட்டார். ஸோ லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். பட் நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளை வந்து எல்லா வகையிலையும் பார்த்துக்கணும். நாங்கள் மருத்துவர்கிட்ட போகும்போது மருத்துவர் வந்து சொல்ல வேண்டிய விஷயம், கட்டாயமாக சொல்ல வேண்டிய விஷயம் போகும்போது நீங்கள் இந்த டெஸ்ட்டும் எடுத்துக்கணும், இதயத்துக்கான டெஸ்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணுன்றது முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒவ்வொரு மருத்துவரும். அப்போ தான் வந்து வீக்கெண்ட் இது வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இவர் பிரபலமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறோம். ஆனால் இது சமுதாயத்தில் பல்வேறு மக்கள் வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து பயத்துலேயும் சரி ஃபியர் சைக்காசிஸும் சரி ஃபீல் ரியலி பேட். வி ஹவ் லாஸ்ட் அ குட் ஆக்டர், ஒரு இயல்பான ஒரு நடிகர். இவர் நடிக்கிறாரா அப்படின்னு நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நடிக்க மாட்டார், பிஹேவ் பண்ணுவார். அவர் எப்படி நிஜ வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சோ எப்படி அவர் நடந்து கொள்வாரோ அந்த மாதிரி தான் அவரோட நடிப்பு பாணி. மை ப்ரேயர்ஸ் டு த ஃபேமிலி.